விண்டுமோர் புறப்பு உண்டேல் தமிழனாய் பிறக்க வேண்டும். மாண்புரு தமிழுமென்னாவில் நர்த்தனம் ஆட வேண்டும். கலை அறமாக கொண்ட ஆளின் விழுதெனத் தோன்ற வேண்டும். கலைமுது சொத்திற்கு நான் பங்காளனாய் விளங்க வேண்டும். உண்மையே உயர்வாம் என்று உயர்நறி காட்டி நிற்கும் கிராமத்து ஏழை கவிஞனாய் பிறக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவப்பரம் பொருளை வேண்டிக் கொண்டு அன்னையனுடைய திருவடிகளை பற்றி கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியினூடாக சிலப்பதிகார சிந்தனை வாயிலாக உங்களை சந்திப்பதையிட்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். சிலப்பதிகார கதையினை நிறைவுக்கு கொண்டு வந்த நான் அதற்கு பின் சிலப்பதிகாரம் பேசியிருக்கக்கூடிய அரசியல் தர்மத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். அதனைத் தொடர்ந்து சிலப்பதிகாரம் போதிக்கின்ற இல்லற ஒழுக்கத்தை பற்றியும் உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறேன். தொடர்ந்து சிலப்பதிகாரத்தினுடைய கிளை கதைகளை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய நிறைவுக்கும் நாங்கள் வந்துவிட்டோம். நேற்றைய தினம் பராசரனுடைய கதையினை நான் உங்களுக்கு கூறியிருந்தேன். இன்றைய தினம் அந்த கதையை முடித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். சோழ நாட்டிலே பராசரன் என்று ஒரு அந்தணன் இருந்தான். அவன் மிகுந்த புலமையுடையவன். சேர நாட்டிற்கு சென்று தன்னுடைய புலமையை வெளிப்படுத்தி சேர மன்னனிடத்திலே பரிசுகளை பெற்றான். பரிசுகளை பெற்றுக்கொண்ட பராசரன் திரும்பி சோழ நாட்டிற்கு வருகின்ற பொழுது இப்பொழுது பாண்டி நாட்டிற்கு வந்துவிட்டான். பாண்டி நாட்டிலே சிவகாசிக்கு அருகிலே உள்ள திருத்தங்கால் என்ற தலத்திலே பராசரன் தங்கியிருந்தான். பாண்டி நாட்டிலே தங்கியிருந்த பராசரன் பாண்டிய மன்னனை புகழாது சேர மன்னனை புகழ்ந்து கொண்டிருந்தான். அங்கிருந்த சிறுவர்களுக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. பராசரன் எங்களுடைய பாண்டி நாட்டிலே திருத்தங்காலிலே தங்கியிருக்கிறான், பாண்டிய மன்னனை புகழாது சேர மன்னனை புகழ்ந்து கொண்டிருக்கிறானே என்று சிறுவர்கள் போய் கேட்டார்கள். அதற்கு பராசரன் சொன்னான், நான் சேரனை சந்தித்தேன், என் புலமையை வெளிப்படுத்தினேன், அவன் பரிசுகளை தந்தான், அதனால் நான் சேரனை புகழ்கிறேன். நீங்கள் உங்களுடைய புலமையை வெளிப்படுத்தினால் உங்களுக்கு நான் பரிசு தருவேன் என்று பராசரன் கூறினான். அப்பொழுது வார்த்திகனுடைய மகன் தக்கினன் அவ்விடத்திலே நின்றான். தக்கினன் தன்னுடைய புலமையை வெளிப்படுத்திய பொழுது தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பரிசிலே ஒரு பகுதியை பராசரன் தக்கினனுக்கு வழங்கிவிட்டு சென்று விட்டான். தக்கினன் பராசரன் தனக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த ஆபரணங்களை ஆடையெல்லாம் அணிந்து கொண்டு அவன் திரிந்தான். இதனை அந்த ஊர் மக்கள் பார்த்தார்கள். பார்த்த ஊர் மக்கள் என்ன செய்தார்கள், அரச காரியம் செய்கிறவர்களுக்கு போய் சொன்னார்கள், வார்த்திகனுடைய மகன் தக்கினன் ஆடை ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டு திரிகிறான், எனவே வார்த்திகன் திருடிவிட்டான் போல் இருக்கிறது என்று முறையிட்டார்கள். அவர்களும் நம்பி வார்த்திகனை சிறையிலே அடைத்தார்கள். இதை தாங்க முடியாத ஐயை என்ன செய்கிறாள், தன்னுடைய கோவில் கதவை மூடும்படி செய்கிறாள். ஆகவே ஐயை கோவில் கதவு மூடப்பட்டு விட்டது. இந்த செய்தி பாண்டிய மன்னனுடைய செவிக்கு கிட்டியது. தன்னுடைய நாட்டிலே ஐயை கோவில் கதவு மூடப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை பாண்டியன் அறிந்தான். இதற்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்த்தான். எந்த தவறுமே செய்யாத வார்த்திகனை சிறையிலிட்டதுதான் இதற்குரிய காரணம் என்பதை அறிந்தான். ஆதலால் வார்த்திகனை விடுதலை செய்து அவனிடத்திலே மன்னிப்பு கோரி திருத்தங்கால் என்னும் ஊரையும் வயலூர் என்ற விளைநிலத்தையும் வார்த்திகனுக்கு பரிசாக வழங்கினான். இப்படி ஒரு கதை சிலப்பதிகாரத்திலே வருகிறது. ஆகவே சிலப்பதிகாரத்திலே வரக்கூடிய முக்கியமான கிளை கதைகளையும் கடந்த காலங்களிலே நான் உங்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறேன். தொடர்ந்து சில பாத்திரங்களை பற்றி சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன்.
நான் கூறியதைப் போல அரசியல் தர்மத்தை பார்த்தோம், இல்லற ஒழுக்கத்தை பார்த்தோம், சிலம்பிலே வருகிற முக்கியமான கிளை கதைகளை நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது முக்கியமான சில பாத்திரங்களை பற்றி சிந்திக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். முதலிலே நாங்கள் கோவலனை பற்றி சிந்திப்போம். கோவலனை இளங்கோவடிகள் எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்றால், பெருநிலம் முழுதுமாளும் பெருமகன் தலை வைத்த ஒருதனி குடிகளோடு உயர்ந்து ஓங்கு செல்வத்தான் வருநிதி புறற்கு ஆட்டும் மாசாத்துவான் என்பான் இருநிதி கிழவன் மகன் ஈரட்டு ஆண்டு அகவையான் என்று இளங்கோவடிகள் எங்களுக்கு கோவலனை அறிமுகப்படுத்துகிறார். ஒரு சோழ மன்னனிடத்திலே செல்வாக்கு பெற்றிருந்த ஒரு பெரும் குடியிலே பிறந்தவன் மாசாத்துவான். தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய செல்வங்களை மற்றவர்களுக்கு இல்லையனாது வழங்குகின்ற ஒரு வள்ளல் மாசாத்துவான். அந்த மாசாத்துவானுடைய மகன்தான் கோவலன். அவனுக்கு இப்பொழுது வயது 16 என்று இளங்கோ சொல்கிறான். இப்படித்தான் சிலப்பதிகாரம் எங்களுக்கு கோவலனை அறிமுகப்படுத்துகிறது. மாசாத்துவானுடைய மகன், 16 வயசு நிரம்பியவன் என்று சிலம்பு அறிமுகப்படுத்துகிறது. மண்தேத்த புகழினான் மதிமுக முடவார்த்தம் பண்டேத்த மொழியினார் ஆய்ந்து பாராட்டி கண்டேத்தும் செவ்வேளன்று இசைவோக்கி காதலால் கொண்டேத்தும் கிழமையான் கோவலன் என்பான் மன்னே. மண்தேத்த புகழினான். இந்த ஒரு தொடரை வைத்து கொண்டு கடந்த காலங்களிலே பல நாட்கள் நான் பேசியிருக்கிறேன். அவனுடைய புகழை இந்த தொடர் பேசுகிறது. மதிமுக மடவார்த்தம் பண்டேத்த மொழியினார் ஆயத்து பாராட்டி கண்டு ஏத்தும் செவ்வேள் என்று இசைபோக்கி காதலால் கொண்டேத்தும் கிழமையான் கோவலன் என்பான் மன்னே. கோவலனுடைய புகழை, கோவலனுடைய அழகை இளங்கோவடிகள் எங்களுக்கு சொல்கிறார். எங்களுடைய சைவ மரபிலே அழகான கடவுள் என்றால் முருகன் என்று சொல்லுவார்கள். அழகென்ற சொல்லிற்கு முருகா என்று பெரியவர்கள் பாடுவார்கள். அந்த அழகான அந்த முருகனுடைய நினைவுதான் கோவலனை காண்கிறவர்களுக்கு வருகிறது என்று இளங்கோவடிகள் சொல்கிறார். ஆகவே காண்கிற பெண்கள் இவன் முருகனோ என்று எண்ணும்படியான அழகிய தோற்றத்தை கொண்டவன், மண்தேத்த புகழினை இந்த மண்ணிலே உடையவன் எங்களுடைய கோவலன். பின்னாலே மாதரியினுடைய திருமணையிலே கண்ணகி உணவை பரிமாறுகிற பொழுது கோவலன் உண்கிறான். அங்கே பார்க்கிறவர்கள் கண்ணனோ என்று எண்ணுகிறார்கள். ஆகவே முருகனோ பின்னாலே கண்ணனோ என்று எண்ணும்படியான அழகிய தோற்றத்தை கொண்டவன் கோவலன். ஆகவே மாசாத்துவானுடைய மகன் என்றும் 16 வயசு வாய்க்க பெற்றவன் என்றும் நிலையான புகழுக்கு உரியவன் என்றும் பெண்களெல்லோரும் பாராட்டுகிற அழகுக்கு உரியவன் என்றும் எங்களுடைய இளங்கோவடிகள் கோவலனை அறிமுகப்படுத்துகிறார். ஆகவே இவ்வளவு தூரம் புகழ் வாய்க்க பெற்ற, அழகு வாய்க்க பெற்ற நம்முடைய கோவலன் கண்ணகியை திருமணம் செய்கிறான். கோவலனும் கண்ணகியும் இணைந்து இல்லறம் நடத்துகிறார்கள். இந்த நிலையிலே கோவலன் கண்ணகியை பாராட்டுகிறான். பலவாறு கோவலன் பாராட்டுகிறான். கண்ணகியினுடைய நெற்றியை பார்த்த கோவலன் சொல்கிறான், எம்பெருமானுடைய சடாமுடியிலிருக்கிற
பிறை சந்திரன் என்கிறான். கண்ணகியினுடைய புருவத்தை பார்த்த கோவலன் சொல்கிறான், மன்மதனுடைய கரும்பு வில்தான் புருவம் என்கிறான். கண்ணகியினுடைய கண்களை பார்த்த கோவலன் சொல்கிறான், முருகப்பெருமானுடைய திருக்கரத்திலே இருக்கிற வேலாயுதம்தான் கண்கள் என்கிறான். இப்படியெல்லாம் கண்ணகியை பாராட்டி அந்த கோவலன் அவளோடு வாழ்கிறான். ஏனைய விடயங்களை நாளைய தினம் நாம் சிந்திப்போம். வாழ்க தமிழ், வளர்க்க கலை.